ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துட்டுருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமைகளில் எவ்வாறு நாம் பெருமாளை வழிபாடு பண்ணணும் இட்டு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் எது அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் அந்த தலிகை இடக்கூடிய முறையை பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க பல ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகளை பார்த்துருக்குறோம் இருந்தாலும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நமக்கு பல அற்புதமான சிறப்புக்குரிய விஷயங்களெல்லாம் அமைந்திருக்கிறது அதில் நாம் கொண்டாடக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைகளில் அனைவருமே விரதம் இருந்து நாராயணரை வழிபடக்கூடிய ஒரு உகந்த நாளாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் எதனால் அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கண்ணீராசியில எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மாதம் அதனால் இந்த காலத்தில் விஷ்ணுவை நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருளாற்றல் மகாவிஷ்ணுவிடத்திலிருந்தும் மகாலட்சுமி இடத்தில் இருந்தும் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு ஒரு தனித்துவமான மகத்துவம் அமைந்திருக்கிறது சரி இந்த ஆண்டு புரட்டாசியில நான்கு சனிக்கிழமைகள் நமக்கு அமைந்திருக்கிறது இதுல எப்ப தளியில் இடலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கு பொதுவாக எம்பெருமானுக்கு படையல் இடுதல் தலிகை இடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையில் முதல் சனிக்கிழமை செய்யலாம் மூணாவது சனிக்கிழமை செய்யலாம் ஐந்து வந்தால் ஐந்தாவது சனிக்கிழமை செய்யலாம் இதில் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்க இடையில வரக்கூடிய ரெண்டு நாலு அதுல கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா இந்த ஆண்டு பாருங்க இயற்கையாகவே நமக்கு இந்த இரண்டு நாட்கள் தான் கிடைத்திருக்கிறது ஒன்று தழுகையிடணும் அப்படின்னா முதல் சனிக்கிழமையே செஞ்சிடணும் அப்படி இல்லைன்னா மூன்றாவது சனிக்கிழமை தான் நம்மளால் செய்ய முடியும் இடையில இருக்கக்கூடிய இரண்டு சனிக்கிழமைகள்லையும் நமக்கு மகாலய பட்சம் அப்படிங்கிறத ஆரம்பிக்குது மகாலய பட்சம் துவங்குவது ஒரு சனிக்கிழமையில மகாலே பக்ஷ அம்மாவாசையில இன்னொரு சனிக்கிழமை அமைஞ்சு போயிடுது அதனால விரதம் இருக்கக்கூடிய இந்த நைவேத்தியம் பண்ணி நம்மளால சாப்பிட முடியாது ஆக இந்த ஆண்டு நீங்கள் வழிபடுவதாக இருந்தால் அதற்கு உண்டான இரண்டு தேதிகள் என்ன எந்த நேரத்தில் தலிகிடணும் அப்படிங்கிற தகவல்களை முதல்ல பார்த்துருவோமா புரட்டாசி மாதத்துல இந்த ஆண்டு நான்கு சனிக்கிழமைகள் அமைந்திருக்கிறது இருபத்தி மூணு ஒன்பது முப்பது ஒன்பது ஏழு பத்து பதினான்கு பத்து இதில் நமக்கு இருபத்தி மூன்றாம் தேதி அல்லது ஏழாம் தேதி இந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான் தளிகையிட்டு வழிபடுவதற்கு உரிய நாட்களாக அமைந்திருக்கிறது நேரம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழாம் தேதி இரண்டு நாட்களுமே மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று இருபதுக்குள்ள தலிகையிட்டு வழிபாடை நாம் செய்து கொள்ளலாம் இந்த ஆண்டு நமக்கு இந்த ரெண்டு நாட்கள் அப்படிங்கிறது இருக்கு இப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம் ரெண்டு நாளுமே எங்களால முடியலமா நாங்கள் மாத விளக்காயிட்டோம் அந்த இன்னொரு சனிக்கிழமை நாங்கள் வெளியூர் போகிறோம் எங்களுக்கு வீட்டில் கும்பிட முடியாது அந்த அம்மாவாசை நாளில் நம்ம கும்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அம்மாவாசை விரதம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த தளிகை இட்டு அந்த நைவேத்தியத்தை நம்ம சாப்பிட்ணும் அதனால் அதற்கு வாய்ப்பு இருக்காது இல்லை ஏதாவது ஒரு வாரத்தில் இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு எந்த வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா எளிமையான நைவேத்திய பொருட்களாக வைத்து நாராயணருக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம் சரி இப்ப இந்த ரெண்டு நாள்ல தேதி நேரம் பார்த்தாச்சு வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் நான் இதை உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவில் வந்து செய்தே காட்டக்கூடியதை ஒரு வழக்கமாக தான் வச்சுருந்தேன் ஆனால் இந்த ஆண்டு நான் உங்களுக்கு வெறும் தகவலாகத்தான் அதை சொல்கிறேன் ஏன்னா வடதேசத்து யாத்திரைக்கு நான் செல்ல இருக்கிற காரணத்தினால புரட்டாசி மாதத்தில் நான் இங்கே கிடையாது அதனால் அதை வந்து உங்களுக்கு எடுத்து வீடியோவாக போடக்கூடிய நேர அவகாசமும் எனக்கு இல்லை அதனால் இந்த ஆண்டு தகவலாகவே உங்களுக்கு நான் பகிர்கிறேன் அதை எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ நான் சொல்லும் போதே உங்களுக்கு வரும் பல ஆண்டுகள் அதை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க அதே மாதிரி செஞ்சும் பலரும் பதிவு பண்ணியும் இருக்கிறீங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் எப்படி நாம விரதத்தை துவங்குவது உபவாசமாக இருந்து சனிக்கிழமை முழுவதும் விரதமாக இருந்து மதியம் வந்து நம்ம இந்த தளியல் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த தளிகையில் இருக்கிற பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்போ விரதம் விட்டுக்கலாங்கிறது ஒரு முறை பலரும் வந்து விரதம் இருக்கிற முறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருங்க பட்டினி இருக்க மாட்டீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நமக்கு எளிமையான உணவுகள் ஏதாவது எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை துவங்கலாம் இதில் இன்னொரு முறையும் இருக்குது வீடு வீடாக போய் கோவிந்த ரக்ஷ கோவிந்த வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போய் அரிசியை இறந்து நாம் வாங்கி கொண்டு வந்து வாங்கி கொண்டு வந்த அந்த அரிசியை வச்சு இந்த நெய்வேத்தியம் தயார் செய்வது என்பது ஒரு முறை இப்பெல்லாம் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா நாமளே நம்முடைய வீட்டில் இருக்கிற அரிசியை கொண்டு நாம் இந்த பிரசாதங்களை தயாரித்து கொள்ளலாம் இதில் உங்களுக்கு எது வழக்கமோ அந்த வழக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நெய்வேத்தியத்துக்கு என்னெல்லாம் நம்ம தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா ஐந்து வகையான சாதங்கள் தயார் பண்ணிக்கணும் சர்க்கரை பொங்கல் அதற்கப்புறமா புளி சாதம் எலுமிச்சை சாதம் அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் இந்த ஐந்து வகையான சாதங்கள் நம்ம தயார் செஞ்சிக்கணும் அதோட சுண்டல் கருப்பு கொண்டக்கடலையாக இருந்தாலும் சரி வெள்ளை கொண்டக்கடலையாக இருந்தாலும் சரி கொண்டக்கடலை சுண்டல் உளுந்து வடை வெங்காயம் எல்லாம் போடாமல் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு செய்யக்கூடிய உளுந்து வடை இதுதான் முக்கியமான நைவேத்திய பொருள் இதோட பானகம் நம்ம சேர்த்திக்கலாம் சிலருக்கு மாவிளக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு இருக்கிறவங்க வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அது தேவையில்லை இந்த நைவேத்திய பொருட்களை தயார் பண்ணிக்கோங்க நாராயணருடைய திருவுருவ படம் என்ன இருக்கோ அந்த நாராயணருடைய திருவுருவ படத்தை எடுத்து நல்ல தொடைச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நாராயணருக்கு அன்னைக்கு துளசி சம்பங்கி சாமந்தி தாமரை இதில் என்ன மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மலர்களை நீங்கள் அவருக்கு போட்டு நல்லா அழகாக அந்த படத்தை வந்து அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மனையில் சுவாமி படம் வச்ச பிறகு நம்முடைய வழிபாட்டுக்கு உரிய விநாயகர் இருந்தா அந்த விநாயகர் சின்னதா இருந்தா அந்த விக்கிரகம் வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு நாம் குலதெய்வத்தையும் மணங்கிக்கிட்டு ஒரு விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க விளக்கேத்தி வெச்சிட்டு, மூணு இலை போட்டு அந்த இலையில இந்த சாதங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம் இல்லையா அதை அப்படியே நீங்கள் வரிசையா வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் பண்ணலாம் பெருமாளுடைய திருமுகம் போல போடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பண்ணுங்க சிலர் வந்து இதை பெருமாளுடைய முகம் மாதிரி போட்டுட்டு திரும்ப அதை எடுத்து நம்ம சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களிலேயும் நாராயணரே பரிபூரணமாக நிறைந்திருக்கிறார் அப்படின்னா அந்த அரிசியிலேயும் அவர் தான் இருக்கிறார் அது சாதமாகும் போதும் அவர் தான் இருக்கிறார் அது பிரசாதமாகும் போதும் அவர் தான் இருக்கிறார் இல்லையா அப்போ ஒவ்வொரு பொருளிலேயும் அவர் இருக்கிறார் தான் அனைத்து பொருளிலேயும் அவரை காணலாம் அவர் வடிவாக அனைத்து பொருளையும் காணலாம் இதுதான் அதனுடைய தாத்பரியம் அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி போடுறது வழிபாடு பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அது உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் அந்த மாதிரி செய்யுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாகவே நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி இலையில தளிகையாக நீங்கள் அதை வைத்து கொள்ளலாம் சிலருக்கு வந்து சாதம் சாம்பார் இதெல்லாம் வைக்கிற வழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த மாதிரி கூட நீங்க தளியல் போடலாம் அது அவரவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி செய்கிறது குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப ஆசையாக இதில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு முறை என்கிட்ட சொல்றீங்க அது எனக்கு மேலும் மகிழ்ச்சியே தருது சரி இப்போ இதில் எவ்வாறு நாம் இந்த பெருமாளுடைய திருமுகம் போடணும் அப்படிங்கிறதுக்கு கடந்த ஆண்டுகளில் நான் போட்டதை ஒரு சின்ன வீடியோ பதிவாக அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் அதை அப்படியே பார்த்துக்கோங்க முதல்ல அவருடைய திருமுடியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தோம்னா புலி சாதத்தால் சுவாமிக்கு ஒரு கிரீடம் போல நாம வச்சிடலாம் அதற்கு பிறகு முகத்துக்கு வந்து எலுமிச்சை சாதம் அப்படி இல்லைன்னா நாம் நெல்லிக்காய் சாதம் ஏன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது எம்பெருமானுடைய அந்த காதுகளுக்கு வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் சாதத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதற்கு பிறகு சுவாமிக்கு வந்து திருமண் வைக்கிறதுக்கு தயிர் சாதம் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதில் நாம கண்ணு காது மூக்கு இதெல்லாம் அலங்காரம் பண்றதுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம் மாதுளை முத்துக்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அதற்கு பிறகு அந்த சுண்டலை வந்து அப்படியே கழுத்துல ஒரு ஆபரணம் மாதிரி நம்ம போட்டுட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு சங்கும் தயிர் சாதத்தை வச்சு சக்கரமும் நாம் செய்து அந்த வடையெல்லாம் சுற்றி நாம் வச்சு நல்லா அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு துளசி தீர்த்தம் எடுத்து வச்சுக்கிட்டு எம்பெருமானுக்கு தீப ஆராதனைகள் காட்டி கோவிந்த நாமம் சொல்லி நாம வழிபாடு பண்ணணும் இதுதான் இந்த வழிபாட்டினுடைய மிக முக்கியமான விஷயம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் கடந்த ஆண்டுகளில் இது பற்றி நான் கொடுத்த தகவல்கள் எல்லாமே அதுல இருக்கும் நேரம் இருக்கும்போது அதை போய் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கோவிந்தா 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 அப்படின்னு எங்கு சொல்லப்படுகிறதோ அங்கு கஷ்டங்கள் திரும்ப வராது கோவிந்தன் அப்படின்னு சொன்னா கஷ்டங்களை திரும்ப தராதவன் அப்படின்னு அர்த்தம் பசு குலங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் உயிர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவன் இப்படி பல பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய கோவிந்த நாமத்தை இந்த நாள்ல நாம சொல்லணும் வீட்ல பெரியவங்க சொல்லும்போது சின்ன பிள்ளைங்க கோவிந்தா அப்படின்னா நல்ல வாய் திறந்து சத்தமா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு நம்ம திரும்ப சொல்லணும் இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு என் குழந்தை வைக்கப்படுவாங்க என் பையன் சொல்ல மாட்டாங்க என் பொண்ணு சொல்ல மாட்டாங்கன்னு நாம சொல்லக்கூடாது குழந்தைங்களை சொல்ல சொல்லணும் நாமம் சொல்ல சொல்ல தான் நமக்கு நன்மைகள் கிட்டும் அப்படி அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி விஷ்ணு சகசிரநாமம் படிக்க தெரியும் அப்படின்னா பாராயணம் பண்ணுங்க தெரியலன்னா கோவிந்த நாமமே உயர்ந்தது அதை நாம் சொல்லிவிட்டு தீப தூப ஆராதனை பண்ணிவிட்டு இந்த நாம திருமுகம் போல போட்டோம் இல்லையா அதிலிருந்து அந்த படையலை எடுத்து நாம் சாப்பிட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே நாம் கொடுக்கலாம் இது போல புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை அன்று பெருமாளுக்கு இட்டு நாம் வழிபாடு செய்கிற போது நம்முடைய வீடுகளில் அஷ்டலட்சுமி கடாட்சமும் நமக்கு கிட்டும் நாராயணர் பரிபூரணமான அனுகிரகத்தை நிச்சயமாக நமக்கு அருள்வார் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு மகாலட்சுமியினுடைய அருளோடு எம்பெருமான் ஸ்ரீனிவாசனுடைய பெரும் கருணையும் நமக்கு முக்கியம் ஏன்னா அவர் காக்கும் கடவுள் இல்லையா அதனால காக்கும் கடவுளாகிய நாராயணருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு அவரை வேண்டிட்டு இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம் இது போல புரட்டாசி சனிக்கிழமையில உங்களால் என்ன செய்ய முடியுதோ செய்யுங்க நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பா இவ்வளவு சாதங்கள் தான் வைக்கணுமாமா எங்க வீட்டில் இருக்கிறதே ரெண்டு பேர் தான் நாங்கள் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பக்கத்துல யாருக்காவது குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தாராளமா அன்னைக்கு நாம கொடுக்கலாம் வாய்ப்பே இல்லைங்க வெளி மாநிலத்துல இருக்கிறோம் வெளிநாட்டுல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எளிமையாக ஏதாவது ஒரு சாதம் பண்ணிக்கோங்க ஒன்று புளிசாதம் பண்ணுங்கள் வடை பண்ணுங்கள் இல்லை சக்கரை பொங்கல் வடை பண்ணுங்கள் ஒரு சுண்டல் பண்ணுங்கள் உங்களுக்கு எளிமையாக என்ன முடிகிறதோ வயோதிகத்தில் இருக்கிறவங்க நிறைய எங்களால் முடியல ஆனால் மனசில் ரொம்ப ஆசையாக இருக்குது நாராயணரை இந்த நாளில் கும்பண்ணுங்கிறவங்க அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்றார் போல அந்த நைவேத்தியங்களை நீங்கள் வச்சுக்கலாம் கட்டாயமாக இவ்வளவுதான் செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தங்கள் கிடையாது குசேலர் கொண்டு போய் ஒரே ஒரு கைப்பிடி தான் கிருஷ்ண பரமாத்மாக்கு கொடுத்தார் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அவருடைய துன்பங்களையெல்லாம் நீக்கி அவருக்கு சகல செல்வங்களையும் கொடுக்கலையா அதனால நாராயணர் ரொம்ப எளிமையாக நாம வழிபட்டாலும் நமக்கு வேண்டும் என்கின்ற அருளை கண்டிப்பாக வாரி வழங்குவார் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து பலன் பெற்றிருக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல அதை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அதை பார்க்க நாமும் செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்படும் உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்க எல்லோரும் இதை பார்த்து எளிமையான முறையில் அவரவருடைய இல்லத்தில் எம்பெருமா நாராயணரை வழிபாடு செய்வதற்கு அவங்க அவங்களுக்கும் அது வசதியாக இருக்கும் நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்புக்குரிய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்